அண்டு இங்க என்ன எஸ் வேர் ஹேவ் ஆல் லீடர்ஸ் ஆர் கான். இந்த புக்கும் நான் வந்து அந்த புக் பாக்ஸ்ல தான் வாங்கினேன், யூஸ் புக் ஸ்டாக் தான் வாங்கினேன். பட் இதோட ஹெட்டிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஒர்க்கு போயிருக்கோம், இப்போ லீடர்ஸ் கம்மியாயிட்டாங்க, எம்ப்ளாய்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஸோ அப்போ இருந்த மாதிரி இப்போ இருக்கிற லீடர்ஸ்லாம் எங்கே இருக்கிற லீடர்ஸ்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிறத பற்றியும் உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது பற்றியுமே இந்த புக்கில் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இந்த புக் நான் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கானதையும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அண்ட் 0 to 1 நீங்கள் வந்து ஒரு ஜீரோலேருந்து ஸ்டார்டிங் ஸ்க்ராப்லேருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு ஸ்டார்ட் அப்பாக கொண்டு வரதுக்கு இதில் எல்லா விஷயம் சொல்லியிருப்பாங்க. இது நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த புக்கை படிக்காமல் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே குதிச்சிடாதீங்க. இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறப்போ என்னென்ன பிரச்சனை வரும், அதை எப்படி சால்வ் பண்ணணும், உங்ககிட்ட காசே இல்லாம இல்லாட்டியுமே அந்த ஸ்டார்ட் அப் எப்படி ஆரம்பிக்கிறதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் புக்கில் சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கில் ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கன்ஃபார்மாக இந்த புக் ரிவ்யூ உங்களுக்கு போகிறேன். அண்ட் இந்த புக் நான் சத்தியமாக படிக்கல, பட் வாட் இஸ் யோர் டேஞ்சரஸ் ஐடியா, உங்களோட ஐடியா பற்றி, ஐடியா வந்து நீங்கள் எப்படி ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு புக் தான் இதுன்னு பின்னாடி படிச்சு பார்த்தேன். அண்ட் ஒரு ஐடியாவை எப்படி பாசிட்டிவாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த புக்கில் எல்லாம் பேசியிருக்காங்க. இந்த புக் தான் நான் அடுத்து இந்த புக்கு இன்னும் ரெண்டு மூணு புக்லாம் படிக்கணும் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். மேஜிக் ஆஃப் சிக்கிங் புக்கில் ஒரு சாப்டர் இருக்குது, அது முடிச்ச உடனே இதில் ஏதாச்சும் புக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இல்லை நான் இந்த புக் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எந்த புக்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் திங்க் அண்ட் க்ரோ ரிச் பை நெப்போலியன் ஹில். இது வந்து நான் இதுவும் சரி, அங்கே நிறைய புக்ஸ் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு அப்படியே வச்சிடறேன். வேறு புக் வந்ததுக்கப்புறம் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போகிறனால என்னோட அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த புக் இருந்துச்சுன்னா அந்த புக் எடுத்து அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவேன். பட் இந்த புக்கு வந்து எப்படின்னா இதில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எஃபெக்ட், ஒரு பவர்ஃபுல்லான மணி புக்குன்னு வச்சுக்கலாமே. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பொறுத்து தான் நம்மளோட எண்ணங்களும் இருக்கும், அதே போல தான் நம்மளோட வருமானமும் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரு பணக்கார தன்மையாகவே யோசித்தோம்னா நமக்கு வந்து பணம் வந்து சேரும். அண்ட் எந்தெந்த இடத்துல கரெக்டான செலவு இருக்கணும், எந்தெந்த இடத்துல நம்ம செலவு பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் இந்த புக்கில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இதை படித்து முடிச்சு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். அண்ட் மைண்ட் செட், இங்கே நிறையா பேர் வந்து ஒரு கரெக்டான மைண்ட் செட்லேயே இல்லை, அதுதான் ஏற்றுக்க முடியினாலுமே அதுதான் உண்மை. ஸோ இந்த புக் இந்த புக்கு நீங்கள் படித்தீங்கன்னா உங்களை மைண்ட் செட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மைண்ட் செட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறத இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. அது நீங்கள் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றணும், இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் எப்படி இதை உங்கள் லைஃப்பை ஃபுல்லாக கேரி பண்ணிட்டு போகணும், அண்ட் மற்றவங்க ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் இதில் இருந்தாங்கன்னா அவங்க மைண்ட் செட்டை எப்படி சேஞ்ச் பண்ணணும், அண்டு நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ மற்றவங்க விதமான கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க, நீங்கள் வேறு விதமான கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க. அந்த கண்ணோட்டத்தை எப்படி நல்ல விதமாக மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த புக்கில் இருக்குது. இது நான் திருப்பி ஒன் செகண்ட் ரீரீட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் இது வந்து திங்க் லைக் எ மங்க், ஜே ஷெட்டியோ எழுதுனது. ஜே ஷெட்டி வந்து ஆக்சுவலாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச் கேட்டு ஒரு மங்கோட குருவாலயா சம்திங் எதிரியோ மங்கோட சேர்ந்து அவரும் மங்காக ப்ராக்டிஸ் பண்ணார். அந்த மாங் ஸ்டேஜ் இருக்கிறப்போ நம்ம பிரெயின் எவ்வளோ கிளியராக இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து எவ்வளோ தள்ளி இருப்போம், பாடி ஹெல்த் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், நம்ம யாருன்னு சொல்லிட்டு நம்மளே தெரிஞ்சுப்போம். ஸோ நீங்கள் யார், உங்களோட உண்மையான ஒர்த் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்கை மறக்காமல் படிங்க. இதை பற்றி ஃபுல் ரிவ்யூ நான் போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இதுனால் ஆனால் ஃபுல்லாக என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக அதோட ரிவ்யூ ஃபுல் ரிவ்யூ நான் உங்களுக்கு போடுறேன். அண்ட் இது வந்து ஆக்சுவலாக 2 books கம்பைன் ஆயிருந்துச்சு, தி சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அண்ட் தி சயின்ஸ் ஆஃப் பீயிங் கிரேட் ஹியூமன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் இந்த மாதிரி புக்ஸோட புக்கில் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் சரி, அண்டு ஒரு நல்ல ஹியூமனாக இருக்கிறதுக்கான ஒரு சயின் அதோட பேக் சயின்ஸ் என்ன இருக்குது, இப்போ மணி நமக்கு நிறையா மணி ஃப்ளோ ஆகணும் அதோட சயின்ஸ் என்ன, இதை பற்றி சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டோட சயின்டிஃபிக் ரிசர்ச்சோட கம்ப்ளீட் புக் இது. இது வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அண்டு ஈட் தட் ஃப்ராக், நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறப்போ வந்து காலைல எந்த உடனே போனதை எடுக்க போவோம், எந்த ப்ரெஷ் எடுக்க போக மாட்டோம். இன்னும் அந்த நாள் அந்த மாதிரி ஒரு நம்ம கஷ்டமான விஷயங்கள் இருக்கும், நம்ம ஒரு சில விஷயங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே போவோம். அந்த மாதிரி ப்ரோகாஸ்டினேஷன்லேருந்து வெளியே வரதுக்காக இந்த புக்கில் ஒரு 21 days சொல்லியிருக்காங்க. இதை நான் ஆக்சுவலாக கொஞ்ச நாள் நான் டைமும் பண்ணேன். அந்த இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்பையுமே இதை ஒரு பெரிய வீடியோவை போகணும்னு எனக்கு தெரியும் ஸ்டார்டிங்கில். ஸோ இந்த வீடியோ நம்ம எப்படி எடுத்தே ஆகணும், இந்த பெரிய தவளையை நான் முழுங்கி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த 21 days ஒரு வேஸை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். அண்ட் இந்த புக் வந்து ஒரு பெஸ்ட் ப்ரோகாஸ்டினேஷனை வந்து தள்ளி போடுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு புக்கு. இதோட வீடியோ ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லைனாலுமே இதோட ரிவ்யூ நான் போகலான்னு இருக்கேன். அண்டு நீங்கள் ஒரு சேல்ஸ் பர்சன் இல்லை வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறணும், இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறனால நீங்கள் நிறைய லாஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப கம்மியாக இருக்குது, கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தப்புன்னு சொல்ல, பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸே இல்லை, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கணும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் பெரிய பேச்சாளர் ஆகணும், உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் வந்து நிறைய பேர் கொண்டு போன அப்படின்னா ஹவு டு வின் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக் வந்து உங்களுக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்க்க புதுசாக இருக்குது, தெரியும் நீங்கள் நீங்கள் கெஸ்ட் பண்ணிருக்கீங்க தெரியும், ஏன்னா இதை படிக்கல, பட் உங்களோட சிவமரிஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன். ஸோ இந்த புக்கை நான் படிச்சு முடிச்சுட்டு நான் ரிவ்யூ சொல்கிறதா இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்கிறதே நீங்கள் ரிவ்யூ எடுத்துக்கலாம் சரி, ஆனால் இந்த புக்கை நான் சொன்னாலும் சரி சொல்லணும் சரி, இந்த புக்கை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க படிக்கிறதுக்கு. அண்டு எடுத்துங்களா யாருன்னு, நம்ம ஹிட்லர் அவரோட ஆட்டோபயோகிராஃபி.
மெயின் கேம். இது கொஞ்சம் படித்தேன் பட் ரொம்ப ஓல்டு இங்கிலீஷில் இருக்கிறனால எங்களால் சரியாக படிக்க முடியல. இதோட தமிழ் வெர்ஷன் பிடிஎஃப் நான் ஏற்றி வச்சிருக்கேன் பட் இதை நான் வேறு மாதிரி படிக்க பிளான் பண்ணியிருக்கேன், டிக்ஷனரி வச்சு படிக்கலாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா புது புது வழி கற்றுக்க முடியாதனால, ஸோ அதனால் வெயிட்டிங்கில் இருக்குது. அண்ட் இது ரூட்ஸ் அண்ட் திங்ஸ், இது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு டேமேஜான கண்டிஷனில் தான் எனக்கு கிடச்சிது. இது என்ன உள்ள ஓகே ஆக்சுவலாக ஒரு டேமேஜான கண்டிஷன்லாம் கிடச்சிது, பட் இதுவும் ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் தான். பட் இப்போ மார்க்கெட் இது அவைலபிளாக இல்லை. அண்ட் இதை ஒரு சில கண்டென்ட் வந்து நான் படிச்சு பார்த்தேன், ஒரு நல்ல நல்ல கண்டென்ட் தான் சொல்லியிருக்காங்க. அண்டு 100+ நம்ம லைஃப் வந்து எந்த என்னென்ன பண்ணோம்னா நம்ம லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். நம்ம லைஃப் எக்ஸ்பெக்ட் நம்ம லாங்கிவிட்டியை வந்து நம்ம எவ்வளோ நாள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம்னு சொல்லிட்டு அந்த ஹெல்த்தி வேஸாக இருக்கட்டும், மெடிடேஷன், யோகா, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல், இந்த இந்த ஃபிசிக்கல் அண்ட் மென்டலாக நம்ம இம்ப்ரூவ் ஆகும், அது பொறுத்து நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லிட்டு இந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கு அதிகமாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லை, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்குது. பட் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதோட ரிவ்யூவை நம்மளுக்கு ரிவ்யூ நான் யூடியூப்ல போகிறேன். அண்ட் இதோட லிங்க் கிடைச்சாலுமே சரி, நான் உங்களுக்கு அதில் யூடியூப்ல நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இது தி பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், இதோட ரிவ்யூ நம்ம சேனல்லேயே இருக்குது. இது வந்து நம்மளோட நெகட்டிவிட்டி நெகட்டிவ் தாட்ஸ் வந்து பாசிட்டிவ் மாற்றத்துக்கும் சரி, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சரி இந்த புக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ரிச் டாட் கோடட், இதுதான் வந்து எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு. ஒரு ஒரே ஒரு இன்கம் மட்டுமே நம்மளை ஒரு பணக்காரனாவோ ஃபினான்ஷியலாக ஃப்ரீயாகவோ ஆகாது. ஸோ ஒரு நியூமரஸ் நம்பர் ஆஃப் இன்கமும் இருக்கணும். அண்ட் நம்ம வந்து தைரியமாக போய் ஒரு விஷயத்தை செய்யணும்னா நம்ம செய்யணும்னு நினச்சோம்னா அதை செய்யணும். நான் ரொம்ப நாளாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருந்தேன் பட் அதை வந்து ஆரம்பிக்கும் என்னால் அதை பண்ண முடியல. பட் இந்த புக் படித்த உடனே ஃபஸ்ட் வேலையை நான் பண்ணது யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணதான். அண்ட் நீங்கள் வந்து ஒரு ட்ரெடிஷனல் வே போகாமல் ஒரு நியூ பார்ட்டில் போயிட்டு நீங்கள் ரிச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை நீங்கள் கன்ஃபார்ம் வாங்கி படிங்க. அண்ட் இதிலேயே இன்னும் ரெண்டு மூணு இருக்குது. ஆல்ரெடி நம்ம கமெண்ட்ல ஒருத்தர் வந்து கேஷ் ஃப்ளோ குறைன்னு கேட்டிருந்தாங்க, அந்த புக் நான் வாங்க ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஆஃபரில் நான் அந்த புக் ஆர்டர் போகலான்னு இருக்கேன். ஸோ அந்த புக் வந்ததுக்கப்புறம் நான் படிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஏ மேன் சர்ச் ஃபார் மீனிங், இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா இது வந்து நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க. இந்த புக்கோட ஆத்தர் வந்து ஒரு நாசி கேம்ப்ல இது போன பிணங்களுக்கு மத்தியில் அவரோட வாழ்க்கையை வந்தார். அந்த ஒரு வாழ்க்கையை அப்பயுமே அவர் வந்து ஒரு நம்பிக்கை எப்படியாச்சும் அந்த இடத்துலையுமே அவர் வந்து அவங்க லைஃப் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தார். பேச அமைந்து வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே நம்பிக்கை வச்சிருந்தார். அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ வந்து அங்கே கேம்ப்ல யாராவது செத்துட்டாங்கன்னா அவங்க சட்டை பேண்ட்ல ஷூல இருந்து எல்லாத்தையுமே உரிப்பாங்க. ஏன்னா அவனை வந்து போயிட்டு நெருப்பில் போட்டு எரிச்சிருவாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து என்னென்ன கிடைக்கும் தான் பார்ப்பாங்க தவிர அந்த இடத்துல வந்து பாவம் அவனுக்கு பாவம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலையுமே அவர் வந்து ஒரு நம்பிக்கையை ஒரு ஹோப்ஃபுல்லாக இருந்து எப்படி அங்கேருந்து வெளியே வந்தார் அப்படிங்கிறத பற்றி தான் புக்கில் இருக்கும். சின்ன புக்காக இருந்தாலுமே சரி உங்கள் லைஃபுக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வாங்கி படிங்க. அதை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்பிள், இதில் வந்து நான் ஒரே ஒரு சாப்டர் மட்டும் தான் இப்போ வரைக்கும் முடிச்சிருக்கேன். இதை நான் எப்போலாம் எடுக்கணும் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வருது, சேஞ்சஸ் வந்து மீன்ஸ் ஒரு சாப்டர் படித்தாலுமே என் மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டாக டிஃபரெண்ட் வேறு ஒரு லெவலுக்கு போயிருது. அந்த வேறு ஒரு லெவல் போனால் நான் இது பண்ணாலுமே ஒரு அச்சீவ் ஒரு அச்சீவ்மெண்ட் ஸ்டேஜுக்கு எனக்கு கொண்டு போயிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ திருப்பி நான் அந்த புக்கு எடுத்து நான் படிக்கிறேன் இருக்கேன். ஏன்னா அகைன் நான் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த புக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் எதாவது லைஃப் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். பட் இதில் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, பட் ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு ஒரு லக்கி புக்காகவே இருக்கு. அண்ட் இது வந்து தி தேர்ட் மேன் ஃபேக்டர், இந்த புக் எதை பார்த்தீங்கன்னா மவுண்டைன் கிளைம் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க வந்து ஒரு சில கஷ்டமான தருணங்களை சந்திப்பாங்க. அப்போ வந்து அவங்க கூட வேறு யாரோ மூணாவது மனசு இருக்கிற மாதிரியே அவங்க எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். இது வந்து ஒருத்தர் மட்டும் இல்லை, பல பேர் வந்து நான் மலை ஏறிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி கஷ்டமாக இருந்தேன் பட் அப்படியே விடாத விடாதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒருத்தங்க தள்ளினாங்க. மலை ஏறது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கஷ்டமான ஸ்டேஜில் இருக்கிறப்போ விட்டுறாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குரல் கேட்கும் தெரியுமா, அதான் அந்த தேர்ட் மேன் ஃபேக்டர். இது வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. நானும் என் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப டெங்கு வந்து கிட்டத்தட்ட டெட் ஸ்டேஜ் கிட்ட போயிட்டேன். பட் இருந்தாலுமே நான் எப்படியாச்சும் திரும்பி என் லைஃப்பில் நான் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னா எனக்கு லைஃப் முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிட்டர்மெண்ட்டாக எனக்குள்ளே என் வாய்ஸ் கிட்ட இருந்துச்சு விட்டுறாதுன்னு. என்னோட அந்த ஸ்டோரி வந்து பயங்கர இதாக இருக்கும். நான் அந்த டெங்கு டைமில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அந்த என்னெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் வந்து என் லைஃப்பில் அந்த மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் தருணம்னு சொல்லுவாங்க தெரியும். அந்த மாதிரி ஒரு தருணம்னா அந்த பீரியட் தான் அதை ஃபேஸ் பண்ணி வந்தது. அண்ட் பர்சனலாகவே நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்டு கான் ஹர்ட் மீ, ஆக்சுவலாக இவர் தான் இந்த புக்கோட ஆத்தர். இவர் வந்து ஒரு பயங்கர ஃபேட்டாக இருப்பார், அவங்க வீட்லேயும் குடும்பம் அவங்க அப்பாவும் அவங்களை குடும்பம் பண்ணுவாங்க. நேவி சீல் ட்ரைனிங் எடுத்தார், பயங்கர என்ன பண்ணாலுமே சரி நம்ம வந்து இதுதான் நம்ம லிமிட், நமக்கு வந்து நம்ம வந்து எதை லிமிட்டாக செட் பண்ணுறோமோ நம்ம செட் பண்ணுறது நம்மளோட லிமிட். ஸோ இவர் வந்து உனக்கு வலிச்சாலும் சரி நீ அதை லிமிட்டை தாண்டணும், இது வந்து ஸ்டார்டிங் தான், இன்னும் என்னால் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் நம்மளால 10 நிமிஷம் ஓட முடியுதுன்னா என்னால் 10 நிமிஷம் மட்டும் இல்லை, என்னால் 15 நிமிஷம் ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிமிட்லேருந்து நம்ம புஷ் பண்ணுவோம் தெரியுமா. ஸோ அது நம்மளால முடியும். ஸோ 15 நிமிஷம் ஓடிட்டோம்னா நம்மளால 20 நிமிஷம் ஓட முடியும் சொல்லிட்டு நம்ம புஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அந்த புக் வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிக்கல, பட் இதோட ஆடியோ புக் வந்து நான் ஸ்டோரி டெல்ல கேட்டிருந்தேன். குக்கு எஃப்எம் விட ஸ்டோரி டெல்ல வந்து இதோட ஆடியோ புக் வந்து பயங்கர குவாலிட்டியாக இருந்துச்சு. மறக்க உங்களுக்கு வேணும்னா அதோட லிங்க் நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஐ மீன் உங்களுக்கு வேணுனா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் அவுட் ஆஃப் வார், இது வந்து அந்த காலத்திலேயே ஒரு போர்க்கலைகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் மென்ஷன் பண்ணிருக்கோம். நாட் ஒன்லி வார் போர்த்து மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை லைஃப்ல வந்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண வச்சிங்கன்னா அது என்ன விஷயங்களா தடுக்கும், அதை நம்ம எப்படி ஒரு ஆர்டிஸ்டிக் வேல வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. இது வந்து உங்களை வந்து ஒரு மைண்ட் செட் மாதிரி வச்சுக்கோங்க, உங்களோட மைண்ட் செட்டையே பயங்கரமாக மாற்றி விட்டுரும். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக், நான் பாதி படிச்சிருக்கேன், மீதி கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிய போகிறேன்.
அண்ட் 5 AM தப் இந்த புக்கை பற்றி சொல்லியே ஆகணும். நான் ஆக்சுவலாக நான் வந்து வீட்டில் இருந்தேன்னா லாக்டவுன் டைமில் 10 மணிக்கு எந்திரிச்சு எங்கள் அம்மா திட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரெஸ்ஸே பண்ண போவேன். ஆனால் என்னையே 5 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் பண்ண வச்சது இந்த புக்கு தான். அதுக்கப்புறம் நான் இந்த புக்கெல்லாம் படிக்க முடியாதுனா இங்கே இத்தனை புக்ஸ் நான் படிச்சிருக்க மாட்டேன், இந்த மாதிரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டேன், லைஃப்ல நான் ஒரு சில விஷயங்கள் நான் அச்சீவ் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ இது என்னோட லைஃப் சேஞ்சிங்காக இருந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக் இது நான் சொல்லுவேன். இந்த புக் வேணா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இதோட புக் வேணும்னா மறக்காம கம்ப்ளீட் சொல்லுங்க. அண்ட் சைக்காலஜி ஆஃப் மணி, இது வந்து உங்ககிட்ட பணம் இருக்குன்னா அது வந்து உங்களோட சைக்காலஜி உங்கள் மென்டல் பீயிங்க எப்படி மாற்றும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. பணம் வந்து திரும்ப வந்துச்சு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்னன்னா என்னதான் பணம் இருந்தாலுமே அவங்க அவங்களா தான் இருப்பாங்க. சேம் இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்தோம்னா ஒருத்தர் பயங்கர பணக்காரு, ஆனால் இப்போ வரைக்கும் சைக்கிள் தான் போவார், இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்க பணம் வந்து ஒரு யார் யாரும் எப்படி மாற்று, நம்ம பணம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கரெக்டான வேலை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி, மணி நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக மணி எப்படி நம்ம ஃப்ளோவாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான பற்றியுமே இந்த புக்கில் இருக்குது. இது ஆக்சுவலாக பாதி படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த புக் பற்றி ரிவ்யூ வேணும்னா நான் கமெண்ட் சொல்லுங்கள், சீக்கிரமே உங்களுக்காக போகிறேன். அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது ஹவு டு டாக் டு எவ்ரிஒன். இந்த புக் தான் நான் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருந்து எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே. இந்த புக்கில் வர எல்லா டாப்பிக்குமே சரி பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இந்த புக்கும் ஹவு டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹவு டு ஆக்சுவலாக நீங்கள் இந்த புக்கும் ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் அந்த ரெண்டு புக்கும் நீங்கள் படிச்சிங்கனாலே நீங்கள் எக்ஸ்ட்ரோவர்ட்டை விட பயங்கர சுப்பீரியர் லெவல் போயிருவீங்க. அந்த படிக்கிறது மட்டும் போதாது, அந்த புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும். அண்ட் இதெல்லாம் தான் என்னோட புக் கலெக்ஷன்ஸ். அண்ட் ஒரு சில புக்ஸ்லாம் வந்து நான் போட்டியில் போட்டு வச்சிருக்கேன், அதெல்லாம் காமிக்ஸ் அண்ட் தென்னாகவன் புக்ஸ் எல்லாம் கிழிஞ்சி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அண்ட் இன்னும் ஒரு சில டிக்ஷனரிஸ் அண்ட் என்சைக்ளோபீடியா அதெல்லாம் இருக்கு, இதுங்க காட்டுறேன். ஓகே, இதெல்லாம் தான் என்னோட புக் கலெக்ஷன்ஸ். நீங்கள் புக் கலெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ புக்ஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். பேசாமல் இப்போ இதில் வீடியோ நம்ம என்னென்ன புக் எவ்வளோ புக் இருக்கு நம்ம எண்ணிடலாமா? வாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128,
பார்ட் ஒன். இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், அது திருப்பி வாங்கினா 70-73 அண்ட் நான் என்சைக்ளோபீடியாஸ் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு காசியாக காட்டுறேன். அண்ட் ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, மறக்காம காத்துருங்க. லவ் யூ ஆல், பை. ஓகே, இதெல்லாம் தான் அந்த என்சைக்ளோபீடியா சொல்லியிருந்த பார்த்தீங்களா, டிக்ஷனரி, ஸ்பேஸ் என்சைக்ளோபீடியா, நேச்சுரல் என்சைக்ளோபீடியா, அனிமல் என்சைக்ளோபீடியா, ஜெரட்லஸ் அண்ட் இது வந்து வேர்ல்டில் இருக்கிற ஒன் ஆட் ஒன் இனோவேஷன்ஸ் பற்றி, அது எப்படிலாம் சேஞ்ச் பண்ணிச்சு அதெல்லாம். இது வந்து விஷுவல் டிக்ஷனரி, இது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி அண்ட் இது கெமிஸ்ட்ரி பற்றி பேசிக் செஞ்சுக்கணும்னு நினச்சேன், ஸோ அது வேறு புக் ஆர்டர் போட்டேன், பட் இது வந்துச்சு. அண்ட் 2011 டாப் 10 ஆஃப் எவ்ரி திங் இதெல்லாம் தான் இருக்குது.